வணக்கம். இன்னைக்கு பச்சை பிளாக்கா டின் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த டின்னை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம், சீரகம், அரிசி, உளுந்து இதெல்லாம் கலந்த ஒரு தாளிப்பு கலவையை இதில் போட்டுக்கிறேன். ஏலம் ஒரு 3-4, கராம்பு 4, அன்னாசிப்பூ சின்ன துண்டாக 2 துண்டு அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஸ்ரீலங்கா கருவேப்பட்ட 1 துண்டு போடுறேன். காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாய் 4-5 போடுறேன். நான் கொஞ்சம் காரமாக தான் வைக்க போகிறேன். வெள்ளைப்பூடு 4-5, சின்ன வெங்காயம் 1 புளி போல் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொரிய தக்காளி போட்டு இதோட சேர்த்து வணக்கிக்கிறேன். அடுத்ததா இதில் பலசரக்கெல்லாம் கலந்து அரைச்ச மசாலா 1 கரண்டி மட்டும் போட்டுக்கிறேன். மூட்டை குச்சிக்கத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரொம்ப கூட போட்டக்கூடாது, இது சரியான உரப்பு. நான் மூட்டை குச்சிக்காய் வாங்கிக்கிட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் கொஞ்சம் போல் போடுறேன். இந்த மூட்டை கொச்சிக்காய் கொஞ்சம் வாசமாகவும் சுல்லுன்னு உரப்பாகவும் இருக்கும், அதுக்காகத்தான் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 அரைக்கரண்டி போடுறேன். டின்ல உள்ள பிளாக்காவை இதில் போட்டுக்கிறேன். இந்த பிளாக்கா கொஞ்சம் அவிச்சு தான் இதில் இருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். உப்பு 1¼ தேக்கரண்டி போல இந்த சின்ன தேக்கரண்டியில் போட்டுக்கிறேன். இந்த பிளாக்காயை கொஞ்ச நேரம் மசாலாவில் வேக விடணும். இந்த பிளாக்காக கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் வேக வச்சாச்சு. இப்போ இதில் வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்.
அதோட ஒரு கால் டெசிலிட்டர் போல தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அதில் மூட்டை குச்சிக்காய் போட்டிருக்கனால சுல்லுன்னு உரப்பு இருக்கும். அதை கொஞ்சம் மைல்டாக்குறதுக்கு தேங்காய் பால் ஊற்றுறேன். அதோட இது கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குறைஞ்ச அணில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பொலஸ்கறி தயாராகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு சுவையான ஒரு கறி தயாராகிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.